ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதில் சில சக்குலன்ஸ் வெரைட்டிஸை பார்க்கலாங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறது இது வந்து பார்ட் 3 இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்துட்டுருக்கிற இந்த வெரைட்டி வந்து எக்கினாப்சிஸ் கெமேசரியஸ் அப்படிங்கிறது இந்த வெரைட்டி பெயர். இது ஒன்று மட்டும் கேக்டஸுங்க, இது சக்குலன்ட் கிடையாது. இது வந்து ட்ரெய்லிங் சக்குலன்ஸ் எப்படி வளருமோ அதே மாதிரி கீழ்நோக்கி அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுங்க. இது ரொம்ப லெங்க்த்தே வளரக்கூடியதுங்க. இது வந்து ப்ரொபகேஷன் மெத்தட் வந்து இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இது வந்து செக்மெண்ட் செக்மெண்ட்டாக வரும். நீங்கள் அது ஒன்று எடுத்து இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் சாயிலில் வச்சிங்கன்னா இன்னொரு நியூ பிளான்ட் வரும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக ப்ரொபகேஷன் பண்ணிகிட்டே போகலாம், நம்ம நிறைய வளர்க்கலாம். இதை இதனுடைய ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. ரெட் கலரில் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம், ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிற வெரைட்டி வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸுங்க. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், இது ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும்னா முத்துமாலை. முத்துமாலை மாதிரியே இருக்குது இல்லைங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து செனிஷியோ ரொலியனஸ். வாயிலே நுழையாது இதனுடைய பொட்டானிக்கல் நேம்ஸ் எல்லாம். ஓகேங்க, ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்ன்னு தெரிஞ்சால் போதும் இல்லைங்களா. பொட்டானிக்கல் நேமை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம். இது கூட வளர்க்குறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயந்தாங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து அதன் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப புஷியாக நிறைய லெங்க்த்தியாக வளரக்கூடியது. நெக்ஸ்ட் வெரைட்டி பார்க்கலாங்க. இது ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டிங்க உண்மையிலேயே. ஏன்னா இது இன்னும் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது காட்டிலிடன்ஸ் பெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், அதனுடைய ஃப்ளவர்ஸ் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். இது பெல் ஷேப்பில் இருக்கும் ஃப்ளவர்ஸ். இன்னும் நல்லா வளரணும், வளர்ந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இது காட்டிலிடன் பெண்டன்ஸ். ஒன்றும் இல்லை, ஒரு லீஃபில் கூட நம்ம ப்ரொபகேஷன் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வெரைட்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வெரைட்டி வந்து டாங்கி ஸ்டைல் சக்குலன்ட். இது பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. ஏதோ திராட்சை கொத்து மாதிரி இருக்குது இல்லைங்களா, அப்படியே புட்டு சாப்பிடணும் போல் இருக்கா, அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகான பிளான்ட்டுங்க. இது கூட சூப்பராக ஒரு ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் ரெட் கலரில். இதனுடைய பொட்டானிக்கல் நேம் சீடம் மார்கேனியனம் அப்படிங்கிறது. இதே மாதிரி இன்னொரு வெரைட்டி கூட இருக்குதுங்க, சேம் இதே தான். இதுக்கும் அதுக்கும் பொட்டானிக்கல் நேம் சீடம் மார்கேனியம் தான், மார்கேனியனம். அது பார்க்கலாம். இங்கே பார்க்குறீங்க இல்லைங்களா, இது கூட அதே தான். பட் லீவ்ஸ் வந்து வேரி ஆகும். இதனுடைய லீவ்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அதனுடைய லீவ்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க. இது நல்லா வளர்ந்துருச்சு. இதனுடைய ஃப்ளவர்ஸ் கூட ரொம்ப அழகாக இருக்குங்க, நிறைய வளர்ந்துக்கிட்டே போகும். லீஃப்லேயே ப்ரொபகேஷன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அப்படி தான். ஒரு லீஃப் இருந்தால் போதும், நமக்கு ப்ரொபகேஷன் பண்ணலாம், அழகாக வளர்த்துக்கலாம். இதனுடைய ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இந்த டிப்பில் வளரும் ஃப்ளவர்ஸ். இது கூட கிரேப்ஸ் பஞ்ச் மாதிரி இருக்குது இல்லைங்களா பார்க்குறதுக்கு. அழகான பிளான்ட்ஸுங்க இதெல்லாம். கிடைச்சா நீங்களும் வளர்த்துக்கோங்க. இது ஈஸி தாங்க வளர்க்குறது. நர்சரிஸில் கிடைக்கும் இல்லைன்னா ஆன்லைனில் கிடைக்குங்க. அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டிங்க. இது பேர் கிரெம்னோசீடம் லிட்டில் ஜெம் அப்படிங்கிறது. ரொம்ப அழகான வெரைட்டிங்க. இது பிளான்ட்டே அழகாக இருக்குங்க, ஏதோ ஜெம்ஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஃபேமிலி வந்து கிராசுலேஷி ஃபேமிலி. ஆனால் இது ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா, இது ரொம்ப கிளம்ஸியாக வளர்கிறதுனால நிறைய மீலி பக்ஸ் அட்டாக் பண்ணும். நீங்கள் பார்க்கலாம் இதில், இது இடுக்கில் எல்லாம் நிறைய மீலி பக்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, நிறைய இருக்குங்க மீலி பக்ஸு. அதெல்லாம் ஒரு தடவை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி வேறு ரீபாட் பண்ணணும். அதை இந்த பிளான்ட்டை க்ளோஸாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்ன்ட்டு. நல்ல கிட்ட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இயரிங் செஞ்ச மாதிரியே இருக்குங்களா, ஜெம் ஸ்டோன் வச்சு. அவ்வளோ அழகான பிளான்ட்டுங்க இது. இதை கிடைச்சா கூட நீங்கள் வாங்கி வைங்க. ப்ரொபகேஷன் ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் சும்மா அப்படி ஒரு கட்டிங் எடுத்து வச்சாலே நல்லா வந்துடும். இதில் லீஃப் ப்ரொபகேஷன் பண்ணலாம், பட் லீஃபே அத்துணுண்டு இருக்கிறதுனால அது இது கட்டிங்கில் வரும் நல்லா. பாருங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல ஜெம் ஸ்டோன் மாதிரி ஷைன் ஆகுது. அடுத்த வெரைட்டி பார்க்கலாங்க. இது வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் டால்ஃபின்ஸுங்க. இது பாருங்கள், இது ஒன்றுமே தெரியல இல்லைங்களா. இது இவ்வளோதாங்க வரும்போது டிரான்சிட்டில் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அது இப்போ அதான், அது சீக்கிரம் வந்துருங்க. அவ்வளோண்டு இருந்தால் கூட வந்துடும், நான் அதை அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாருங்கள் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா.
இது அவ்வளோதாங்க, ஈஸியாக வந்துடும். என்னென்னா சாயில் மிக்சர் கொஞ்சம் நல்லா கொடுக்கணும், அவ்வளோதாங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, ஈஸியாக வளரக்கூடியது. அதனுடைய லீவ்ஸ் பார்த்தீங்களா, டால்ஃபின்ஸ் மாதிரி இல்லைங்களா? அதுக்கு தான் இதுக்கு வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் டால்ஃபின்ஸ் அப்படின்னு பேர். இதுக்கு ரொம்ப அழகான பிளான்ட்டுங்க, இது கூட கிடச்சா நீங்கள் வாங்கி வைங்க. இதனுடைய ஃப்ளவர்ஸ் இப்படி தான் இருக்குங்க. ஓகேங்க, அடுத்த சில வெரைட்டிஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இல்லைன்னா ரொம்ப லெங்க்தியாக போகுது, உங்களுக்கும் போர் அடிக்கும். ஓகேங்க, பாய், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாப்பி கார்டனிங்.